டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுப்பி விடுறா. ஐயோ நம்மள் ஏய் யார்றான் டேய் போட எழுப்பிடுவேன் சாவடி மேலே அவனை எழுப்பிடு 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 யார்றான் ஹீல் பண்ண விட மாட்டேறீங்க தூக்கி அடிச்சிட போகிறேன் நான். ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஆர்மி சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலியாவில் இறங்கி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸ் கூட தான் எல்லாமே இருக்காங்க. சொனேட்டா தீதி எல்லாமே இருக்காங்க இந்த இதில், சாகர் சொனேட்டா தீதி எல்லாமே ப்ரோ பிளேயர் லாபி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டோம். ஆல்ரெடி இங்கே வந்து ஃபைட் நடந்துகிட்ருக்கு, போட 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 அடித்து தூக்கு தும்சம் பண்ணி போடுனேரு அவ்வளோதான் நாக்கு அடுத்தால சீக்கிரமான சாவடி அவன மேலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எவனோ ஒருத்தருக்கான் சரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேசிலியாவில் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி ஃபஸ்ட்டு லூட் எடுத்துக்கணும். லூட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண போனோம்னா நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பூயா அடிக்கிறது நிச்சயம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பிரேசிலியாவில் பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து லீடர் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். எல்லாருக்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ் தான் கிடக்குது, ஸ்பாஸை தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சிட்ருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்காங்க. ரெண்டு பேர் இருந்தீங்கனாலே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பூயை அடிக்கலாம். லாஸ்ட் நேரத்தில் செம்ம ஃபைட் நடந்து நாங்கள் வந்து பூயை அடிச்சிருப்போம். செம்மையாக இருந்திருக்கும் மேட்ச்சு பாருங்கள், எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். 7 நிமிஷம் மேட்ச்சுமே தாறுமாறாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி அடிக்க போயிட்டாங்க, நம்ம கையில் கன்னு இல்லை, என்ன பண்ண போகிறமோ தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற பக்கம் இங்கே வந்து ஃபைட் நடந்துட்டுருக்கு. இவனோ ஒருத்தன் அடிச்சிட்ருக்கான், நம்ம கையில் எம்பி ஃபைட் கிடச்சிருச்சு. ஓகே எம்பி ஃபைட் வச்சு இனிமேல் தாறுமாறாக எல்லாரையும் அடிச்சு சாப்பிடலாம்னு பார்த்தா அந்த பக்கம் நம்ம பசங்க ஒருத்தன் நாக்கா ஐயோ என்னடா நடக்குதுன்றது பக்கம் இவன் போயிட்டான், ரித்திஷ் ஓடி நிற்கிறான், அவங்க ரெண்டு பேரும் நாக் ஆகிட்டானுங்க, ரெண்டு பேர் நாக் ஆகிட்டானு, கை வச்சு குத்தி நிற்கிறான், அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாமா அடுத்து இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான், இன்னும் அந்த முடிச்சு விட்டுற ஒன்று ஒருத்தன் தான், அவ்வளோதான் நாக் பண்ணி வச்சு செம்ம மேட்ச். நீ ஒருத்தனை ஹீல் பண்ணுறடி ரித்திஷ், நீ ஒருத்தனை ஹீல் பண்ண, நான் ஒருத்தனை ஹீல் பண்ணுறேன், அவ்வளோதான் செம்ம சீக்கிரம் சீக்கிரம் ஹீல் பண்ணுங்கள், மெடிக்கெட் போடுங்க. நம்மகிட்ட மெடிக்கெட்டே இல்லை, ஃபஸ்ட் நம்ம வந்து கில் அடிச்சிடலாம், கில் எடுத்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் ஏறும். உயிர் ஏறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கெட் வாங்கி போட்டுக்கலாம். மெடிக்கெட்டை போட்டதுக்கப்புறம் மெடிக்கெட்டே கிடைக்கல கடைசி வரைக்கும், இவன் யாரான் உருண்டுனே போகிறான் சாவு, அவ்வளோதான் எடு மெடிக்கெட் எடு மெடிக்கெட் டடாடாடாடா என்னடா மாறினே இருக்குது கண்ணு. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிக்கெட் போட்டுக்கலாம், உள்ள போய்ட்டு ரெண்டு மெடிக்கெட்டை போட்டு அதுக்கப்புறம் உயிர் வாழ்வோம். இல்லைனா நம்மள போட்டுருவானுங்க. பிரேசிலில் பார்த்திங்கன்னா 23 பேர் தான் இருக்காங்க, 3 கிலோ அடிச்சிருக்கோம். நம்ம டீம்மேட்ஸ் நிறைய கிலோ அடிச்சு வச்சிருக்காங்க, எத்தனை கிலோ அடிச்சு வச்சிருக்காங்க லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஒன்லி பிரேசிலிய மேட்ச் தான் இது, எல்லாமே ப்ரோ பிளேயர் லாபி. ஸோ கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கைஸ் ஃபஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள், இவ்வளோக்குள்ள லைக் பண்ண முடியுமோ அவ்வளோ லைக் பண்ணுங்கள். எவ்வளோ லைக் டார்கெட் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 4K லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பின்னாடி க்ளியர் பண்ணி வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தை இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற மண்டபத்தை ஹவுஸில் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி 7 ஹவுஸில் நம்ம வந்து க்ளியர் பண்ணோம். ஸோ இது ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பக்கத்தில் நடுவில் போனோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஆயிடும், ஏன்னா இந்த பக்கத்துலேயும் அடிப்பாங்க இந்த பக்கத்துலேயும் வந்து அடிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் இங்கே ஒரு தனி அட்டாட்டே உள்ளே போயிடாடா, அவனை ஏகிரி மண்டையில் போடுடா போடுறா பிவிஎஸ் ஜம்ப் பண்ணுறா போகிறான் அட்டா எங்கடா போனாவா என்னடா காணா அடாட்டே எங்கேயே போயிட்டேன்ப்பா மேலே இருக்கணும் மேலே இல்லையே எங்கடா போனா டேமிட் எங்கே ஓடாத நில்லுடா அங்கே வந்து அவனை சாவடிப்போம் அப்படின்றது பக்கம் அதுக்குள்ளே நம்ம பசங்க போட்டு முடிச்சுட்டானு இங்கேயே அவனை அடிச்சுன்னு இருக்கிறான். சரி ஓகே நம்ம வெளியே போய்ட்டு அடித்தா வேலைக்காக ஆகுது அப்படின்ட்டு உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். உள்ளே சுற்றின்ட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி போனோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னாகவே இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயினாக வந்து பூயை அடிக்கிறதுக்கு நம்ம தாரக மந்திரம். அமித் பாய் தேசி கேமர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. போட்டு ஐயோ எவனை அதுக்குள்ளே லாக் டவுன் பண்ணிட்டானடா, யார் அவனை அடிச்சது அது இங்கே ஒருத்த அவனை போட அவனை அதுக்குள்ளே நாக் பண்ணிட்டானா, ஆஹாஹா நான் அவனுக்கு கிள்ளியாக கொடுக்க மாட்டேறாங்கய்யா என்ன ஒரு அதிசயம், நீ வேணா மறுபடியும் பார்த்து நிற்கிறான் படா நீயே செத்து போயிட்டேன் மறுபடியும் போ ஓடு டாமிட். ஓகே ஃபஸ்ட் நம்ம லூட் அடிச்சுக்கலாம், நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு கண்ணே இல்லை. ஸோ அப்போ மெடிக்கெட் ஒன்று மெடிக்கெட்டுக்கா ஜாலி மெடிக்கெட் கச்சிச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு கண்ணை வச்சு தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு கண்ணில் ரெண்டு பல்லட் தான் இருக்குது, MP40 புல்லட்டே இல்லை. சரி இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனிமி அவன் ஓடி இருந்தான், அவனை பார்த்துட்டேன் இவங்க வந்து ஸ்கோப் பண்ணிகிட்டு இருக்கான் ரித்திஷ் கோப்பிங்கில் கிங்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இது வரைக்குமே பார்த்துருப்பீங்க எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருமே செம்மையாக விளையாண்டுருந்தாங்க மேட்ச். அங்கே ஒருத்தர் இருக்கான் அவனை பார்த்துட்டோம், அடுத்து அப்படியே புஷ் பண்ணால் இவன் இப்படியே போனான் நான் இங்கேருந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த புஷிங் அந்த கவரிங் மட்டும் பாருங்கள், ஒருத்த மட்டும் அங்கேயே இருக்கிறான். ஸோ நீ வந்துடுறா இங்கே அப்படின்னு சொன்னேன், அதுக்கக்கத்த மாரி அவனும் திருப்பி வந்துட்டான். ஸோ சொல்கிற பேச்சு கேட்குறாங்க பசங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பூயை வாங்கிடலாம். இன்னும் 14 பேர் அலைவு, இன்னும் நம்ம 4 பேர் இருக்கும், அடுத்த 10 பேர் வந்து அப்போனன் டீமு, இன்னும் பார்த்தீங்கன்னா சாகர் அந்தமாரி எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இங்கே ஒருத்தன் வந்த மண்டையில் இறக்கணும், அதுக்குள்ளே வேற வேணா போட்டு விட்டான் அடா டேய் ஒரு கிலோ கூட கொடுக்க மாட்டேங்கிட்டா டேய் அப்படின்ட்டு இந்த பக்கம் போனால் இங்கே ஒருத்தன் செத்து கிடக்கிறான். ஐயா ஐயா சரி விடு எடுத்து வந்த வரைக்கும் லாபம் மட்டும் ஃபஸ்ட் நம்ம லூட் அடிச்சுக்கோங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணிக்கலாம். நம்ம அட்டாக் பண்ணுறது எல்லாமே லாஸ்ட்டாக தான் அட்டாக் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்ஷாட் போட்டு தள்ளினே கிடக்கி ரித்திஷு பரவாயில்ல செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே அந்த வீட்டை க்ளியர் பண்ணி வச்சோம், 9 பேர் அளவு, நாங்கள் 4 பேர் மேலே இருக்க 5 பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 7 ஹவுஸுக்கு நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். 7 ஹவுஸுக்கு கிளம்பி போனது அங்கே நடக்கிறத பார்த்து பாருங்கள், ஒருத்தன் நாக்காயிடுவோம் ஹீல் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே விடவே மாட்டோம்.
அதுக்குள்ளே எங்களை போட்டு தள்ளிவானுங்க, எங்கள் அளவில் ஒருத்தன் போட்டுருவோம், அதுக்கப்புறம் வச்சு செய்யும் செஞ்சிருவோம் நாங்கள். நானும் மாரி தீசி மட்டும்தான் உயிரோட இருப்போம், பாருங்கள் நீங்களே எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மேலே ஏறிட்டு இருக்கோம், மேலே ஏறி ஓரளவுக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அவங்க டீம்ஸ் வந்துட்டுருக்கு, நம்ம டீம் வந்துட்டுருக்கு, அவங்க டீம் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது. இங்கே எவனோ ஒருத்தனாவது சிக்கோனா அப்படின்றத தேடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா 4v4, நாங்கள் 4 பேர், அவங்க 4 பேர், அவங்க 4 பேருமே பெரிய பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க பார்த்துக்கலாம்டா, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், எங்கள் ஏரியாவுக்கு வந்து பாருங்கடா அப்படின்னாங்க. ஓகே வந்துடுறோம்டா அப்படின்ட்டு நம்மளோட டீமை கூப்பிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். மேலே ஏறலாமா அப்படின்னு சொன்னால் பாருங்க, அப்படி எல்லாருமே செக் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணுறது தான் நம்மளோட மெயினான பூய் அடிக்கிறதுக்கான தரக மந்திரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், யாராக இருக்காங்களா இல்லையா செக் பண்ணியாச்சு, யாருமே இல்லை இந்த சைடில், யாருமே இல்லை. இப்போ நேராக வந்து 7 ஹவர்ஸ்க்கு தான் நாங்கள் புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணுறதுக்கு முடிஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கா அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அங்கே அடிச்சிட்டு இருக்கானுங்க. எனிமி வே நாக் ஆகிடாதரா பார்த்து போடா அப்படின்னு சொன்னால் அதுக்கு போகிறோம். அதுக்கு போகிற லவர் பாய் ஆல்ரெடி அங்கே கவர் எடுத்துக்கிட்டான், இங்கேருந்து நாங்கள் வந்து கவர் கொடுப்போம், அவன் நாங்கள் வர வரைக்கும் கவர் கொடுப்போம். இங்கே எங்கள் ஆள் நாக் பண்ணிட்டாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டால் எங்கள் ஆளை வந்து காப்பாற்றணும். ஃபஸ்ட்டாக டக்குன்னு ஒரு குளோவில் போடு, போடுற போடுற சீக்கிரம் அவனை ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணுங்க ஃபஸ்ட்டாக. ஹீல் பண்ணி ஹீல் பண்ணி கூட்டுவாங்க ரெண்டு இடத்துலையும். ஏன் ரெண்டு இடத்துல குளோவால் போட்டேன் பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல தான் வந்து அடிப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம், அது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீல் பண்ணுறடி, ஹீல் பண்ணுறா, அடிக்கிறான் பரா, ஹீல் பண்ணுறா, ஹீல் பண்ணாமல் அடிக்காதடா, ஹீல் பண்ணிட்டடி. அப்புறம் உடைக்கிறான் பாரு, குளோவில் உடைக்கிறான், குளோவில் உடைக்கிறான், பாம் வந்துட்டு இருக்கு, நான் போய்ட்டு அங்கே கவர் எடுத்துறேன், நீங்கள் எப்படியாவது வாங்க. அவன் தப்பிச்சு வந்துடும், சின்ன சிங்கா குட்டிடா அவன். ஓகே வந்துட்டான் இவனும், ஓகே ஒரு வரலாம் பரவாயில்ல. அங்கே வந்து கவர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பிறகு 4v4 எந்த டீம் வின் பண்ண போகுது? இப்போ நோ மெர்சி டீமா அந்த டீமா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ஓ யார் நாக் ஆகிட்டான், டேமிட். சரி உன எழுப்பிடுவான், சீக்கிரம் 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 எழுப்பி, ஏய் சுற்றினே இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுப்பி விட்றா. ஐயோ நம்ம ஏய் யாரான் அவன், டேய் போட எழுப்பிடுவேன், சாவடி மேலே அவனை எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடு. யாரான் ஹீல் பண்ண விட மாட்டேங்க, தூக்கி அடிச்சிட போகிறேன் நான். அப்போ ரெண்டு பேரும் சாவடிச்சாச்சு. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க டீம் ரெண்டு பேர் இருக்காங்க. பூரா 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 19 தான் போகுது, 4th லெவல் வெஸ்ட் போட்டிருக்கான் போல. சஸ்ஸா மிஸ் ஆகிடுச்சு, போட ரித்தீஷ் அவனை போட்டு விட்ரு, செம டேமேஜ் அவனுக்கு. ஹீல் பண்ணு ஃபஸ்ட்டு, சீக்கிரம் ஹீல் பண்ணு பிவிஎஸ்ஸு, ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணு, பண்ணிவிட்டு அடி ரித்தீஷ். நீ அது வரைக்கும் சமாளிச்சு நிறு, நீ அதுக்குள்ளே நாக்க ஆகிடாத, பார்த்தாடு நின்னாடு. அப்புறம் மண்டையில் போட போடுறான், கண்ணுக்கே தெரிய மாட்டேறான், எங்கடா இருக்கிறான். ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணுற பார்த்துக்கலாம். ஓகே நான் புஷ் பண்ணுறேன், நான் இந்த பக்கமாக புஷ் பண்ணுறேன், எங்கே இருக்கான்னு சொல்லி கரெக்டாக. நான் புஷ் பண்ணுறேன், எங்கே இருக்கா, எங்கே இருக்கா, எங்கே இருக்கா, எங்கே இருக்கா, எங்கே இருக்கா, எங்கே இருக்கா. ஆல்ரெடி ஒருத்தன் நாக் பண்ணிட்டியா, சூப்பரா. எங்கே இருக்கான்னு பாரு, நான் உள்ளே வந்து போகிறேன், பூந்து உள்ள வரேன், நீ அப்படியே உள்ளவா, சீக்கிரம் சீக்கிரம் உள்ளவா, அப்படியே போடு, முடிச்சு விட்டாவா. பூயா பூயா பூயா. ஓகே கைஸ், இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் 5 கில் அடிச்சிருக்கேன், நம்ம டீம் எத்தனை கில் அடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்குள்ளே இல்லை கட் பண்ணிட்டேனா தெரியல, பார்க்கலாம். கட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், சாரி. எத்தனை கில் அடிச்சிருக்கேன் தெரியல, தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.